சாதிக்க முடியாதவற்றை கனவு கண்டு அவற்றை சாதித்து காட்டுவோம். குயிஸ் டி 20 2013 பவர்ட் பை ஐடிஎம். கேள்விகளாலும் பதில்களாலும் பந்து வீச்சாளர்களும் துடுப்பாட்ட வீரர்களும் முட்டி மோதிக்கொள்ளும் வித்தியாசமான புதுமையான இன்றைய அரை இறுதி போட்டிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய இந்த போட்டியினை நாங்கள் இங்கே ஆரம்பிக்க போகின்றோம். போட்டியினை நானே சுழற்சியினை ஆரம்பிப்பதற்கு முதலில் இந்த வெற்றியாளர்களுக்கான கிண்ணத்தினை நாங்கள் இப்பொழுது மைதானத்துக்கு எடுத்து வரப்போகின்றோம். இந்த போட்டித் தொடரில் வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணி சாம்பியனாக போகின்ற அணிக்கான வெற்றி கிண்ணம் வழங்கப்படவிருக்கின்றது. இதோ இப்பொழுது மைதானத்திற்கு இந்த குயிஸ் டி 20 2013 ஆண்டின் வெற்றி கிண்ணம் எடுத்து வரப்படுகின்றது. 2013 பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட கிண்ணம் 4 அணிகள் இப்பொழுது மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த கிண்ணத்துக்காக மைதானத்தில் உங்களுக்காக, வீரர்களுக்காக, பார்வையாளர்களுக்காக கிண்ணம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குயிஸ் டி 20 2013 சாம்பியன் கிண்ணம் இதோ இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்றது. இப்பொழுது இறுதி 4 அணிகளுக்கு இடையிலான போட்டியின் முதலாவது அரையிறுதி போட்டி இன்றைய தினம் இடம்பெறப் போகின்றது. குழு ஏயில் முதலிடத்தை பெற்றுக்கொண்ட கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி, குழு சியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்ட கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணியை இன்றைய தினம் அரையிறுதி போட்டியில் சந்திக்கின்றது. இன்னும் சொற்ப வேளையில் நாங்கள் நானே சுழற்சியில் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். குயிஸ் டி 20 2013 பவர்ட் பை ஐடிஎம். குயிஸ் டி 20 2013 பவர்ட் பை ஐடிஎம் அரையிறுதி போட்டியின் இன்றைய நாணய சுழற்சியில் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கொழும்பு D.S.Senanayake கல்லூரி மற்றும் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டி இங்கே இன்றைய தினத்தில் இடம்பெறவிருக்கின்றது. முதலாவது அரையிறுதி போட்டி நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக என்னுடன் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். போட்டி மத்தியஸ்தர் இதய செல்வன் இங்கே இணைந்திருக்கின்றார். அதேபோன்று கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணியின் தலைவர் ஷக்கி இணைந்திருக்கின்றார். மற்றும் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியின் தலைவி சமிதினி ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள் இங்கே நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக. இதோ இப்பொழுது நாணய சுழற்சி நடைபெறவிருக்கின்றது. நாணயத்தினை போட்டி மத்தியஸ்தர் இதய செல்வரிடமிருந்து பெற்று ஷக்கி மேலே வீசுகின்றார். பூ சொல்லப்பட்டிருக்கின்றது. பூ வந்திருக்கின்றது. கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி நாணய சுழற்சியில் இன்றைய தினத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவு செய்ய போவது என்ன? துடுப்பாட்டத்தினை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். எத்தனை ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள முடியும் உங்கள் முதலில் துடுப்பாட்டத்தின் மூலமாக? 50 ஓட்டங்கள். முதல் சுற்று குழ்நிலை போட்டிகள் கொஞ்சம் இக்கட்டான இறுக்கமான போட்டிகளின் பின்னர் அரையிறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றீர்கள். அடுத்த கட்டம் இறுதி போட்டி. எனவே அரையிறுதி போட்டி எவ்வாறு உங்களால் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது? இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், போன முறை அதாவது 2012 நாங்கள் காலிறுதி போட்டியோடு வெளியேறினாங்க உடுவிலோடு. அது நாங்கள் வந்து அந்த முறை காலிறுதியோடு முன்னேறி வெளியேறிட்டு இந்த முறை அரையிறுதி வரைக்கும் முன்னேறி இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது வின் பண்ணுவோம். நாங்கள் நடப்பு சாம்பியன்கள் கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் டிஎஸ் அணி சாம்பியனாக இருக்கின்றார்கள். அவர்களை அரையிறுதி போட்டியில் சந்திக்கின்றீர்கள். வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருக்குது, கோஆர்டினேஷன் இருக்குது, நம்பிக்கை இருக்கு. நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஷக்கி, நாணய சுழற்சியில் வெற்றி பெற முடியவில்லை, வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் தெரிவு செய்ய போவது என்னவாக இருந்தது? வீரனின் முடிவு எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. பந்துவீச்சை எதிர்பார்த்திருக்கிறோம். எத்தனை ஓட்டங்களுக்கு எதிரணியை கட்டுப்படுத்த முடியும்? 30 ஓட்டங்களை கட்டுப்படுத்த முடியும். அரையிறுதி போட்டி ஓட்டங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை, புள்ளிகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை, வெற்றி பெற்றால் இறுதி போட்டி. எனவே எவ்வாறு உங்கள் அணியை தயார்படுத்தி இருக்கின்றது? எங்கள் அணி சிறப்பான நிலையில் இருக்கின்றது. நிச்சயமாக இப்போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறேன். அத்துடன் கடந்த முறை சாம்பியன் ஆகினோம், இந்த முறையும் அதை தக்க வைத்துக்கொள்ளும். அடுத்தடுத்த 2 சாம்பியன்களாக வருவார்களா பார்க்கலாம். இந்த அழுத்தம் கடந்த முறை சாம்பியன்ஸ் நடப்பு சாம்பியன்ஸாக இருக்கின்றோம், இந்த அழுத்தம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? அழுத்தம் என்றொன்றும் இல்லை, நிச்சயமாக எங்களால் சாதிக்க முடியும். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த போட்டியில். நாணய சுழற்சி நிறைவடைந்திருக்கின்றது. நாணய சுழற்சியில் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள்.
நாங்கள் போட்டிக்கு இன்னும் சொற்ப வழியில் செல்லவிருக்கின்றோம். அதற்கு முதலில் வலிமை போன்றே ஜனனம் ஃபவுண்டேஷன் வழங்குகின்ற தகவலை தந்துவிட்டு நாங்கள் போட்டியினை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். சூழல் மாசடைதல் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் மரம் அளிக்கப்படுதல். எனவே நாங்கள் மரம் நாட்டுதன் மூலமாக சூழலை பாதுகாத்தல் என்ற நடவடிக்கையினை செய்ய முடியும். இப்பொழுதெல்லாம் அசாதாரண காலநிலை ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. வானிலை மாற்றங்கள் மிக அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது மரங்கள் போதாமல் இருப்பது. எனவே நாங்களும் ஒவ்வொருவரும் முடிந்தளவு எங்களால் மரங்களை வளர்ப்பதன் மூலமாக சூழலை பாதுகாக்க முடியும் என்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். இந்த தகவலை ஜனனம் ஃபவுண்டேஷன் உங்களுக்காக வழங்குகின்றது. மீண்டும் போட்டியில் சந்திப்போம். குயிஸ் டி 20 2013 பவர்ட் பை ஐடிஎம். இன்றைய அரையிறுதி போட்டியில் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கொழும்பு D.S.Senanayake கல்லூரி மற்றும் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டியினும் சற்ப வேளையில் ஆரம்பிக்கவிருக்கின்றது. நாணயச்சுழற்சியில் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்பாட்டத்தினை தெரிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்னும் சொற்ப வேளையில் போட்டியினை ஆரம்பிக்க போகின்றோம். போட்டியினை ஆரம்பிப்பதற்கு முதலில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் போட்டியினை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். கொழும்பு D.S.Senanayake கல்லூரி சார்பாக கடந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்த ஒரு வீரர் அண்மையில் அகால மரணமாகி இருந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு நாங்கள் இந்த போட்டியினை ஆரம்பிக்கப் போகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த முதலாவது அரையிறுதி போட்டியினை எங்கள் நிறுவனம் அவருக்காக சமர்ப்பிக்கின்றது. குயிஸ் டி 20 முதலாவது அரையிறுதி போட்டி கீர்த்தி ரதீசனுக்கு சமர்ப்பணமாகின்றது. கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணியின் குயிஸ் டி 20 வீரராக இருந்தவர் மரணித்திருக்கின்றார். எனவே ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தி இந்த போட்டியினை ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் போட்டியினை ஆரம்பித்து வைக்கப் போகின்றோம். அந்த வகையில் பந்து வீசுவதற்காக கொழும்பு D.S.Senanayake கல்லூரியின் ஆரம்ப பந்து வீச்சாளர் முகமது அஷ்ரஃப் அலி அஜாஸ் அலி களமிறங்குகின்றார். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை ரம்யா ஸ்ரீனிவாசன் இப்பொழுது களமிறங்குகின்றார். இதோ முதல் பந்து வீசப்படுகின்றது. பந்து வீசுகின்றார் அயாஸ். இன்ஸ்விங் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. சர் பட்டம் பெற்ற முதலாவது இலங்கையர் கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி, பொன் ராமநாதன், பொன் அருணாச்சலம், ஆறுமுகநாவலர். ரம்யா ஆரம்ப வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். இன்ஸ்விங் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. முதல் பந்து அஜாஸ் பந்து வீசி இருக்கின்றார். பதிலளிக்க இன்னும் 5 செகண்ட்கள் இருக்கின்றன. ரம்யா துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை. லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. முதல் பந்து லீவிங் ஆப்ஷனாக மாறுகின்றது. ஒரு ஓட்டம் குறைவடைகின்றது. மறை ஒன்றாக ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது மாறியிருக்கின்றது. முதலாவது ஓவர் நிறைவில் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை ரம்யா. இதோ இரண்டாவது பந்து பழுது வீசப்படுகின்றது. அஜாஸ் பந்து வீசுகின்றார். D.S.Senanayake கல்லூரி சார்பாக 77:33 இடைவெளி சமன் 22. எந்த எண்ணை பயன்படுத்தும் போது பின்வரும் கணக்கு பூரணமாகும்? யோகர் பந்து 44:33:12:22. முதல் பந்தை லீவிங் ஆப்ஷனாக எடுத்த ரம்யா 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் 6 ஓட்டம். ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியின் ஓட்ட எண்ணிக்கை 5 விக்கெட் இழப்புகள் இன்றி 2 ஓவர்கள் நிறைவில் ரம்யா 5 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் பெற்றிருக்கின்றார். ராஜா சிதோ அடுத்த பந்து வீசுகின்றார். 3வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. பவுன்சர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. கண்டி நடனத்தில் அக்கலைஞர்கள் அணியும் உடை எவ்வாறு அழைக்கப்படும்?
நடன உடை, கண்டி உடை, சிங்கள உடை, வெஸ்ட் உடை. ஆறு ஓட்டம் தெரிவு செய்யப்படுகின்றது. வெஸ்ட் உடை என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் ஆறு ஓட்டம். நான்காவது ஓவரை இப்பொழுது வீசுகின்றார் அஜாஸ். இதோ தன்னுடைய இறுதி ஓவரை அவர் இப்பொழுது வீசுகின்றார். நீரின் கொதிநிலை எத்தனை கெல்வின் ஆகும்? பவுன்சர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 373 கெல்வின், மறை 373 கெல்வின், 100 கெல்வின், மறை 100 கெல்வின். ரம்யா துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை. நான்காவது ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. பதிலளிப்பதற்கு இன்னும் 8 செகண்ட்கள் இருக்கின்றன. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். 373 கேள்வி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. நான்கு ஓவர்கள் நிறைவில் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி 12 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். விக்கெட் இழப்புகள் இன்றி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ரம்யா 12 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த 12 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அஜாஸ் தன்னுடைய 4 ஓவர்களையும் நிறைவு செய்திருக்கின்றார். 4 ஓவர்கள் பந்து வீசி 12 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். விக்கெட் எதனையும் அவரால் கைப்பற்ற முடியவில்லை. அடுத்து பந்து வீசுவதற்காக ஜோக பார்த்திபன், நந்தகோபன் களமிறங்குகின்றார். கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணியின் 2வது பந்து வீச்சாளர். ஐந்தாவது ஓவர் இதோ இப்பொழுது ஆரம்பமாகவிருக்கின்றது. நந்தகோபன் தன்னுடைய முதல் ஓவரை வீசுகின்றார். லெக் ஸ்பின் பந்து வீசி இருக்கின்றார். ஆங்கில அகர வரிசையில் பி எத்தனையாவது எழுத்து? 15, 16, 17, 18. ரம்யா துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை. ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். 16 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் ஆறு ஓட்டம். நந்தகோபன் முதல் பந்தில் 6 ஓட்டத்தை வழங்கியிருக்கின்றார். சுழல் பந்து வீச்சாளர். இதோ அடுத்த பந்தினை இப்பொழுது வீசுகின்றார். 6வது ஓவர் அவருடைய 2வது ஓவர். லெக் ஸ்பின் பந்து. ஓர்மை என்ற வட்டார வழக்கு சொல்லின் அர்த்தம் என்ன? தனிமை, அழகு, துணிவு, ஓரவஞ்சனை. ரம்யா துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை 18 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஓர்மை என்ற வட்டார வழக்கு சொல்லின் அர்த்தம் என்ன? ரம்யா பதிலளிப்பதற்கு இன்னமும் 5 செகண்ட்கள் இருக்கின்றன. 3, 2, 1. லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. துணிவு என்பது சரியான பதில். ஆரோபர்கள் நிறைவில் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் ஓட்ட எண்ணிக்கை 17 இருக்கின்றது. விக்கெட் இழப்புகள் இன்றி முதல் பந்தில் 6 ஓட்டத்தை வழங்கிய நந்தகோபன் 2வது பந்தினை நல்ல முறையில் வீசியிருக்கின்றார். இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. 7வது ஓவர் லெக் ஸ்பின் பந்து. அண்மையில் தனது 100வது டெஸ்ட் போட்டியில் பங்கு பெற்றிய பின்னர் வீரர் ஒருவர் தனது ஓய்வினை அறிவித்திருந்தார். அவர் யார்? விவிஎஸ் லக்ஷ்மண், ராகுல் டிராவிட், மார்க் பவுச்சர், ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ். ரம்யா துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். மார்க் பவுச்சர் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். 7 ஓவர்கள் நிறைவில் 16 ஓட்டங்கள். தங்களுடைய முதல் விக்கெட்டை இழந்திருக்கின்றது கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி. அடுத்த துடுப்பாட்ட வீராங்கனை 2 இலக்க வீராங்கனை அக்ஷரா சுப்பையா களமிறங்குகின்றார். ஏழு ஓவர்கள் நிறைவில் 16 ஓட்டங்கள். எத்தனை ஓட்டங்களை 20 ஓவர்களில் பெற முடியும் பார்க்கலாம். நந்தகோபன் சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கும் பந்து வீச்சாளர் தன்னுடைய இறுதி ஓவரை பந்து வீசுகின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. ஐரோப்பாவின் நோயாளி நாடு எது? இங்கிலாந்து, நெதர்லாந்து, துருக்கி, கிரீஸ். அக்ஷர் 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். துருக்கி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் 6 ஓட்டம். 22 ஓட்டங்கள், 8 ஓவர் நிறைவில் ரம்யா 16 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அக்ஷரா 6 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். நந்தகோபன் 4 ஓவர்கள் பந்து வீசி 10 ஓட்டங்களை வழங்கி விக்கெட்டினை கைப்பற்றிக் கொடுத்திருக்கின்றார். ஒரு விக்கெட் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. புதிய பந்து வீச்சாளர் அசோக் குமார் சந்தோஷ் D.S.Senanayake கல்லூரி சார்பாக களமிறங்குகின்றார். சந்தோஷின் முதல் பந்து இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. லெக் ஸ்பின் பந்து. இந்தியாவின் நறுமண தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம்? சென்னை,
ஆந்திரா, கேரளா, அசாம். முதல் பந்தில் ஆறு ஓட்டத்தை அளித்த அக்ஷரா ஒரு ஓட்டத்தை இப்பொழுது தெரிவு செய்கின்றார். கேரளா என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஒரு ஓட்டம். இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. சந்தோஷ் பந்து வீசிக் கொண்டிருக்கும் புதிய பந்து வீச்சாளர், சுழல் பந்து வீச்சாளர், லெக் ஸ்பின் பந்து வீசி இருக்கின்றார். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கடல் திரைப்படத்தில் பாடல் பாடிய இலங்கை பாடகர் யார்? தினேஷ் கனகரத்னம், பாத்தியா, சந்தோஷ், இராஜ். ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். தினேஷ் கனகரத்னம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஆறு ஓட்டம். இதோ அடுத்த ஓவர் வீசப்படுகின்றது. பதினோராவது ஓவர். ஆஃப் ஸ்பின் பந்து 30 என்பதை அரையால் வகுத்து 10 சேர்க்கும் போது பெறப்படுவது. ஆஃப் ஸ்பின் பந்து 25, 15, 10, 70. அக்ஷரா 13 ஓட்டங்களை தெரிவு செய்திருக்கின்றார். ஆறு ஓட்டத்தினை தெரிவு செய்திருக்கின்றார். 25 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். புதிதாக களமிறங்கும் வீராங்கனை, மூன்றாம் இலக்க வீரர் அட்சாயினி பிரபாகரன் களமிறங்குகின்றார். அட்சாயினி புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். அக்ஷரா 7 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருக்கின்றார். அணி கொஞ்சம் ஓட்ட எண்ணிக்கை காணாது என்ற நிலையில் இருக்கின்றது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்றி காட்ட முடியுமா புதிதாக களமிறங்கி இருக்கும் வீராங்கனையினால் பார்க்கலாம். இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. சந்தோஷ் மிக அபாரமாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய இறுதி ஓவரை வீசுகின்றார். லெக் ஸ்பின் பந்து தமிழில் முதல் முதலாக அச்சிட்டு வெளியிடப்பட்ட நகைச்சுவை இலக்கியம். தெனாலிராமன் கதைகள், காலமேகம் கவிதைகள், பரமார்த்த குருவின் கவிதை, முல்லாவின் கதைகள். ஒரு ஓட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. காலமேகம் கவிதைகள் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். பதினெண்டு வருகள் நிறைவில் மூன்றாவது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 22 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு புதிதாக களமிறங்கிய அட்சாயினி முதல் பந்திலே ஆட்டமிழந்தார். மறை ஒரு ஓட்டத்துடன் அவர் ஆட்டமிழந்திருக்கின்றார். 4 ஓவர்களையும் நிறைவு செய்திருக்கும் சந்தோஷ் மிக அபாரமாக பந்து வீசியிருக்கின்றார். 2 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றி கொடுத்திருக்கின்றார். ஓட்டங்கள் இதையும் எதிரணிக்காக விட்டுக் கொடுக்கவில்லை. அதாவது அவர் வழங்கிய ஓட்டங்களின் எண்ணிக்கை 0. புதிய பந்து வீச்சாளர் முகமது ஜசீம் முகமது சரூஸ் களமிறங்குகின்றார். கொழும்பு D.S.Senanayake College சார்பாக ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி சார்பாக புதிய வீராங்கனை களமிறங்குகின்றார். சனாதினி சச்சிதானந்தன் 4 இலக்க வீராங்கனை. பன்னிரண்டு ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 22 ஓட்டங்கள் தொடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியின் ஓட்ட எண்ணிக்கை. புதிய பந்து வீச்சாளர் சரோஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். யோகர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. தென்னைக்கு கன்று என்பது போல நெல்லுக்கு எவ்வாறு அழைப்பர்? வடலி, நாற்று, குட்டி, பயிர். சனாதினி புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றவர். தென்னைக்கு கன்று என்பது போல நெல்லுக்கு எவ்வாறு அழைப்பர்? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். நாற்று என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஒரு ஓட்டம். அடுத்த பந்து 14th ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. சரோஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கும் பந்து வீச்சாளர் இன்ஸ்விங் பந்து வீசி இருக்கின்றார். அணங்கு என்பது பின்வருவனவற்றுள் எதன் இளமை பருவமாகும்? வண்ணத்து பூச்சி, இலையான், கரப்பான், நுழம்பு. சனாதனை துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். கரப்பான் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. 20 ஓவர்கள் கொண்ட போட்டியில் இதோ அடுத்த ஓவர் வீசப்படுகின்றது. 15th ஓவர். சரூஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கும் புதிய பந்து வீச்சாளர்
யோக்கர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. லிட்டில் லங்கன் என இலங்கை கிரிக்கெட் வீரர்களை அன்பாக அளித்த நேர்முக வர்ணனையாளர். லிட்டில் லங்கன்ஸ் என இலங்கை கிரிக்கெட் வீரர்களை அன்பாக அளித்த நேர்முக வர்ணனையாளர். யோக்கர் பந்து நசீர் ஹுசைன், ரவி சாஸ்திரி, டோனி கிரேக், சுனில் கவாஸ்கர். சனாதனை துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கும் வீராங்கனை ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை 24 இருக்கின்றது. டோனி கிரேக் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. சனாதினி 3 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழக்காமல் துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கின்றார். அடுத்த ஓவர் இதோ 16th ஓவர் வீசப்படுகின்றது. சரூஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கும் பந்து வீச்சாளர் 3 ஓட்டங்களை இதுவரையில் வழங்கியிருக்கின்றார். சிறப்பான முறையில் பந்து வீசுகிறார். பவுன்சர் பந்து இலங்கையின் உயரமான குன்று எது? சீகிரியா, பீதுரு தாரகால, கொக்காகல, ஒபநாயக். 4 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். சீகிரி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில், ஆட்டம் இழக்கின்றார். கொக்காகல என்பது சரியான பதில். 4 ஓட்டத்தை தெரிவு செய்து ஆட்டமிழந்ததனால் 4 ஓட்டங்கள் குறைவடைந்திருக்கின்றன. 21 ஓட்ட எண்ணிக்கை மாறியிருக்கின்றது. 4 ஓவர்கள் நிறைவில் சரோஸ் மிக அபாரமாக பந்து வீசி இருக்கின்றார். மறை 1 ஓட்டத்திற்கு 1 விக்கெட்டை அவர் கைப்பற்றி இருக்கின்றார். 4 ஓவர்கள் பந்து வீசி சனாதினி மறை 1 ஓட்டத்துடன் ஆட்டம் இழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். அடுத்து பந்து வீசுவதற்காக இறுதி பந்து வீச்சாளர் முகமது இஃப்திகா அகில் முகமது களம் இறங்குகின்றார். D.S.Senanayake College. துடுப்படுத்தாடுவதற்காக அடுத்து கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி சார்பாக அணித்தலைவி களம் இறங்குகின்றார். சமிதினி நடராஜா இப்பொழுது களம் இறங்குகின்றார். இதோ 17th ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. சமிதினி புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களம் இறங்கி இருக்கின்றவர். உலகில் அதிக இறப்பு வீதத்தை கொண்ட நாடு எது? பவுன்சர் பந்து தென்னாப்பிரிக்கா, உக்ரைன், சோமாலியா, இந்தியா. சமிதினி களமிறங்கி இருக்கின்றவர். அணியின் தலைவி. ஓட்டங்கள் மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. அணியின் நிலையை மாற்றிக் கொடுப்பாரா? பதிலளிப்பதற்கு இன்னும் 3 செகண்ட்கள் இருக்கின்றன. 2-1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. தென்னாப்பிரிக்கா என்பது சரியான பதில். அணித்தலைவி சமிதினி துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கும் வீராங்கனை. இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. முதல் பந்தினை அகில் சிறப்பாக வீசியிருக்கின்றார். இன்ஸ்விங் பந்து சிங்கள சங்கை என்ற புரட்சி இடம்பெற்ற இடம் ரைகம, ரஜரட்ட, பஸ்தூன் கோரலை, ஜாப்பகுவா. சிங்கள சங்கை என்ற புரட்சி இடம்பெற்ற இடம் இன்ஸ்விங் பந்து. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். ரஜரட்ட என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். என்பது சரியான பதில். 18 ஓவர்கள் நிறைவில் 19 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுக்கு. சமிதினி மறை 2 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்திருக்கின்றார். ஓட்ட எண்ணிக்கை 1 குறைவடைந்திருக்கின்றது. 19 ஓட்டங்கள், இன்னும் 2 ஓவர்கள் மாத்திரம் மீதமாக இருக்கின்ற நிலையில் விவேகா ராமமூர்த்தி கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி சார்பாக களமிறங்குகின்றார். இதோ 19th ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. யோக்கர் பந்து டேவிட் ஃபெரரர் எந்த நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் ஆவார்? போலண்ட், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா. டேவிட் ஃபெரரர் எந்த நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் ஆவார்? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். ஸ்பெயின் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. இறுதி பந்து எது நடக்கப் போகின்றது? சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கும் அகில் இறுதி பந்தனை எப்பொழுது வீசப் போகின்றார்? 20th ஓவர் பந்து வீசப்படுகின்றது. யோக்கர் பந்து ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையான விடயம் இலங்கை இனப்பிரச்சினை, இலங்கை இந்திய நட்பு, வணிக அபிவிருத்தி, இந்திய வம்சாவளி தமிழர்கள். ஒரு ஓட்டம் தெரிவு செய்யப்படுகின்றது. இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஒரு ஓட்டம். இருபது
மகளிரவில் 21 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி. துடுப்பாட்டத்தில் ரம்யா 16 ஓட்டங்களையும், அக்ஷரா 7 ஓட்டங்களையும், விவேகா 2 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். மற்றவர்களால் பிரகாசிக்க முடியாமல் போயிருந்தது. பந்துவீச்சில் சிறப்பான முறையில் செயல்பட்டிருந்தார்கள் D.S.Senanayake கல்லூரியின் பந்துவீச்சாளர்கள். குறிப்பாக இறுதி 12 ஓவர்களிலும் மிக அபாரமாக ஓட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. சந்தோஷ் 4 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். ஓட்டங்கள் எதையும் வழங்காமல் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார். சரோஷ் 4 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். மறை 1 ஓட்டத்தினை வழங்கி 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணி 20 ஓவர்களை முழுமையாக சந்தித்து 22 ஓட்டங்களை பெற வேண்டும். மீண்டும் 2வது இன்னிங்ஸில் சந்திப்போம். குயிஸ் T20 2013 பவர்ட் பை IDM. முதலாவது அரையிறுதி போட்டியின் 2வது பாதியில் இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி மற்றும் கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலில் துடுப்படுத்த ஆடியிருந்தது கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி. 20 ஓவர்கள் அளவில் 21 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். வெற்றி பெறுவதற்கு கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணி 20 ஓவர்களை முழுமையாக எதிர்கொண்டு 22 ஓட்டங்களை பெற்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுக் கொள்வார்கள். இறுக்கமான போட்டியாக அமையுமா, விறுவிறுப்பான போட்டி ஒன்று எங்களுக்கு கிடைக்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இறுதிப் போட்டிக்கு தெரிவாக போகின்ற அணி எது என்பதை போட்டியினை இந்த இன்னிங்ஸை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஆரம்பித்து வைக்க போகின்றோம். இந்த இன்னிங்ஸை ஆரம்பித்து வைக்க முதலில் நாங்கள் பந்து வீச்சாளரை அழைக்கின்றோம். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியின் ஆரம்ப பந்து வீச்சாளர் சஜானி சந்திரகுமார் களமிறங்குகின்றார். துடுப்பட்டு ஆடுவதற்காக முகமது ஆசிப் முகமது அம்ரி கொழும்பு D.S.Senanayake சார்பாக இதோ இதோ சஜானி தன்னுடைய முதல் ஓவரை வீசுகின்றார். சுழல் பந்து வீச்சாளர், ஆரம்ப பந்து வீச்சாளர், தூஸ்ரா பந்து. அண்ணாதுரை எழுதிய வேலைக்காரி என்ற நாவலை கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம். ஏமாளிகள், கோமாளிகள், சமுதாயம், தோட்டக்காரி. அண்ணாதுரை எழுதிய வேலைக்காரி என்ற நாவலை கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். ஏமாளிகள் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். சமுதாயம் என்பது சரியான பதில். முதல் பந்திலேயே விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. D.S.Senanayake கல்லூரி அணி மறை 1 தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையினை ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு புதிய துடுப்பாட்ட வீரர் அணியின் தலைவர் ஜசூர் ஜக்கி முகமட் இப்பொழுது களமிறங்குகின்றார். ஜக்கி தன்னுடைய முதல் பந்தினை எதிர்கொள்கின்றார். 2வது ஓவர் வருகின்றது. சஜானியிடம் இருந்து சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் முதலாவது இரட்டை சதத்தை சச்சின் எந்த அணிக்கு எதிராக பெற்றார்? லெக் ஸ்பின் பந்து. இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா. ஜக்கி தன்னுடைய முதல் பந்தினை எதிர்கொள்கின்றார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். தென்னாப்பிரிக்கா என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். இரண்டவர்கள் 5 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு ஜக்கி 6 தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையினை உயர்த்தி இருக்கின்றார். 22 ஓட்டங்கள் இந்த போட்டியில் வெற்றி இலக்கு. இதோ அடுத்த ஓவர் வீசப்படுகிறது. சஜானி பந்து வீசிக் கொண்டிருக்கும் பந்து வீச்சாளர் தூஸ்ரா பந்து. ஸ்டார் டிவி நிறுவனத்தின் உரிமையாளர் யார்? ஜோர்ஜ் லூகாஸ், ருஃபர்ட் முடோச், ரிச்சர்ட் ஆண்டன் பெரா, முகேஷ் அம்பானி. ஜக்கி துடுப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஸ்டார் டிவி நிறுவனத்தின் உரிமையாளர் யார்? விளையாட்டு போட்டிகளை அதிகமாக தருகின்ற தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று இது. லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. ரஃபர்ட் முடோச் என்பது சரியான பதில். 1 ஓட்டம் நிறைவடைகின்றது. தன்னுடைய 4வது ஓவரை வீசுகின்றார் சஜானி. நல்ல ஆரம்பத்தினை வழங்கி இருக்கின்றார்.
மகசசே விருதுகள் ராமன் மகசசேயின் நினைவாக வழங்கப்படுகின்றன. அவர் மலேசியாவின் முன்னாள் ஜனாதிபதி, ஸ்பெயினின் முன்னாள் ஜனாதிபதி, ஸ்காட்லாந்தின் முன்னாள் ஜனாதிபதி, பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி. ஜாகி ஐந்து ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடிப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். மகசசே விருதுகள் ராமன் மகசசை நினைவாக வழங்கப்படுகின்றன. அவர் ஒரு ஓட்டத்தை தேர்வு செய்கின்றார், தவறான பதில், ஆட்டம் விளக்கின்றார். ஸ்காட்லாந்து முன்னாள் ஜனாதிபதி என்ற பதிலை தேர்வு செய்திருந்தார், அது தவறான பதில். பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி சரியான பதில். நான்கு ஓவர்கள் நிறைவில் மூன்று ஓட்டங்கள், இரண்டு விக்கெட் இழப்பிற்கு D.S.Senanayake College அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 20 ஓவர்களையும் சந்தித்து 22 ஓட்டங்கள் என்ற நிலையில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஷாக்கி இறுதியாக நான்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருக்கின்றார். முன்னதாக அம்ரி மறை ஒரு ஓட்டத்துடன் ஆட்டமிழந்தார். சஜானி மிக அபாரமாக பந்து வீசியிருக்கின்றார். நான்கு ஓவர்கள் மூன்று ஓட்டங்கள் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. அடுத்து பந்து வீசுவதற்காக விவேகா ராமமூர்த்தி கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் இரண்டாம் பந்து வீச்சாளர் களமிறங்கியுள்ளார். கல்லூரியின் மூன்றாம் இலக்க துடுப்பாட்ட வீரர் அடுத்து இதோ இப்பொழுது களமிறங்க போகின்றார். முகமது நசார் அகமது நசீர் பதினாறு ஓவர்கள் இன்னும் இருக்கின்றன. 19 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் வெற்றி பெறுவதற்கு. 16 ஓவர்களில் 19 ஓட்டங்கள், கையில் விக்கெட்டுகள் இன்னும் 9 இருக்கின்றன. வெற்றி பெற்றுக் கொள்ள முடியுமா? D.S.Senanayake கல்லூரி அணி வெற்றி இலக்கை நோக்கி செல்லுமா பார்க்கலாம். பந்து வீச்சாளர்களும் சிறப்பாக பந்து வீசுகின்றார்கள். இதோ ஐந்தாவது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. விவேகா புதிய பந்து வீச்சாளர் பந்து வீசுகின்றார். தூஸ்ரா பந்து பாகிஸ்தான் பெண்களின் உரிமை குரலாக ஒழித்த மலலா ஜுசஃபசாயின் வதிவிடம் என்ன? தூஸ்ரா பந்து இஸ்லாமாபாத், ஸ்வாட் பள்ளத்தாக்கு, காஷ்மீர், கராச்சி. நசீப் புதிய துடுப்பாட்ட வீரர் களமிறங்கி இருக்கின்றார். பாகிஸ்தான் பெண்களின் உரிமை குரலாக ஒழித்த மலலா ஜுசஃபசாயின் வதிவிடம் என்ன? லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுமா? 3, 2, 1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. ஸ்வாட் பள்ளத்தாக்கு சரியான பதில். இரண்டு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. வெற்றி பெறுவதற்கு 15 ஓவர்களில் 20 ஓட்டங்கள் தேவை என்ற நிலையானது இப்பொழுது மாறி இருக்கின்றது. அடுத்த பந்து இதோ வீசப்படுகின்றது. விவேகா பந்து வீசிக் கொண்டிருக்கும் பந்து வீச்சாளர் முள்ளங்கி ஒரு தூஸ்ரா பந்து நிலத்தடி தாண்டு கிழங்கு உருமாற்ற வேர் குமிழ் செடி. தூஸ்ரா பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நிலத்தடி தண்டு கிழங்கு என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில், ஆட்டம் விளக்கின்றார். உருமாற்றவே சரியான பதில். நசீப் மறை இரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். புதிதாக D.S.Senanayake கல்லூரி சார்பாக களமிறங்குகின்றார் முகமது நசார் அகமது நசீர். இதோ ஏழாவது ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. லெக் ஸ்பின் பந்து வாழ்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல். வாழ, வாழ், வாழ்த்து, வாழ்ந்து. நசீர் முதலாவது பந்தினை எதிர்கொண்டிருக்கின்றார். வாழ்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல். லெக் ஸ்பின் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். வாழ் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில், ஒரு ஓட்டம். இரண்டு ஓட்டங்கள், மூன்று விக்கெட் இழப்பிற்கு. நசீர் ஒரு ஓட்டத்துடன் ஓட்ட எண்ணிக்கையை ஆரம்பித்திருக்கின்றார். 13 ஓவர்களில் வெற்றி பெறுவதற்கு இன்னும் 20 ஓட்டங்கள் தேவை என்ற நிலை இருக்கின்றது. இதோ எட்டாவது ஓவர் தன்னுடைய இறுதி ஓவரை இப்பொழுது வீசுகின்றார். விவேகா ஆஃப்ஸ்பின் பந்து 3600 கிலோமீட்டர் அவரினை மீட்டர் பர் செகண்டிற்கு மாற்ற வரும் விடை 360 மீட்டர் பர் செகண்ட், 1000 மீட்டர் பர் செகண்ட், 27.7777 மீட்டர் பர் செகண்ட், 7200 மீட்டர் பர் செகண்ட். நசீர் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீரர் ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். 1000 மீட்டர் பர் செகண்ட் என்ற பதிலை தெரிவு செய்கிறார். சரியான பதில், 6 ஓட்டம். எட்டு
ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு D.S.Senanayake கல்லூரி அணியின் ஓட்ட எண்ணிக்கை. நசீர் 7 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றிருக்கின்றார். இறுதியாக நசீப் மறை 2 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருக்கின்றார். விவேகா நல்ல முறையில் பந்து வீசியிருக்கின்றார். 4 ஓவர்கள் பந்து வீசி 5 ஓட்டங்களை வழங்கி 1 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். அடுத்து பந்து வீசுவதற்காக கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி சார்பாக அட்சாயினி பிரபாகரன் களமிறங்குகின்றார். அடுத்த ஓவர் 9th ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. தூசா பந்து ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை என்ற பாடலை எழுதியவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர், மயில் வாகன புலவர், கணபதி ஐயர், வரத பண்டிதர். நசீர் 7 ஓட்டங்களை பெற்று தொழிற்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் வீரர். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 8, 3 விக்கெட் இழப்பிற்கு 9th ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. லீவிங் ஆப்ஷன் இன்னும் 1 மாத்திரமே இருக்கின்றது. 22 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு. பதிலளிப்பதற்காக இன்னும் இருப்பது 5 செகண்ட்கள். 3, 2, 1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகிறது. நவாலியூர் ஒன்பது ஓவர் நிறைவில் 7 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு. 22 ஓட்டங்கள் என்பது வெற்றி இலக்கு. 15 ஓட்டங்கள் இன்னும் தேவையாக இருக்கின்றது வெற்றி பெறுவதற்கு. 11 ஓவர்களில் இந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட வேண்டும். 12th அடுத்த ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. 10th ஓவர் மனித கண்ணின் குவியத்தில் தோன்றும் பிம்பம் எவ்வாறானது? சாய்வானது, நிமிர்ந்தது, தலைகீழானது, கிடையானது? நசீர் 6 ஓட்டத்தை தேர்வு செய்திருக்கின்றார். உடனடியாகவே தலைகீழானது என்ற பதிலை தேர்வு செய்கின்றார். பதினோராவது ஓவர் இதோ பந்து வீசப்படுகின்றது. 1st உலக யுத்தம் ஆரம்பமானது. லெக் ஸ்பின் பந்து 1918, 1914, 1945, 1932. நசீர் 12 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றவர். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். 1914 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். அட்சாயினி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய இறுதி ஓவரை வீசுகின்றார். இதோ 12th ஓவர். கழுகின் இளமை பெயர் என்ன? தூசா பந்து, பிள்ளை, குட்டி, குருளை, குஞ்சு. நசீர் தொடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீரர் 4 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். கழுகின் இளமை பெயர் என்ன? குஞ்சு என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். பிள்ளை என்பது சரியான பதில். எனவே அடுத்த விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 12 ஓவர்கள் நிறைவில் 15 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. நசீர் 4 ஓட்டங்களை தேர்வு செய்த ஆட்டமிழந்தமையினால் கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணி 4 ஓட்டங்களை இழந்திருக்கின்றது. நசீரின் ஓட்ட எண்ணிக்கை 14. 12 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. அட்சாயினி சிறப்பான முறையில் பந்து வீசியிருக்கின்றார். 4 ஓவர்கள் பந்து வீசி 7 ஓட்டங்களை வழங்கி 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். அடுத்த பந்து வீச்சாளர் விதுஷா உதயகுமார் களமிறங்குகின்றார். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி சார்பாக களம் இறங்குகின்றார் முகமது ஜசீம் முகமது சரூஸ். இதோ 13th ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. இன்ஸ்விங் பந்து நீர் ததும்பி நிறைந்திருக்கும் குளமும் அன்று, நெற்றியிலே கண்ணிருக்கும் சிவனும் அன்று, அது என்ன? நீர் ததும்பி நிறைந்திருக்கும் குளமும் அன்று, நெற்றியிலே கண்ணிருக்கும் சிவனும் அன்று, அது என்ன? அன்னாசி, தேங்காய், குளம், கிணறு. இன்ஸ்விங் பந்து சரு 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். தேங்காய் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான ஓட்டம். சரு 6 ஓட்டங்களுடன் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். இதோ 14th ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. யோக்கர் பந்து கூடை பந்தாட்டத்தில் எத்தனை வீரர்கள் ஓர் அணி சார்பாக விளையாடுவர்? 4, 5, 6, 7. 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். போட்டி சமநிலையில் இருக்கின்றது. 7 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். 5 என்பது சரியான பதில். சரூஸ் ஆட்டமிழந்திருக்கின்றார். புதிதாக துடுப்பெடுத்து ஆடுவதற்காக முகமது முனீர் அர்காம் களம் இறங்குகின்றார். D.S.Senanayake கல்லூரி சார்பாக
அக்ராம் புதிதாக துடுப்பெடுத்தாட வந்திருக்கின்றார். இதோ 15th ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. 14 ஓவர்கள் 15 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்பிற்கின்ற நிலை இருக்கின்றது. திம்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்ற ஆண்டு இன்ஸ்விங் பந்து 1956, 1963, 1983, 1985. அர்காம் துடுப்பெடுத்தாட வந்திருக்கும் வீரர் ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். அடுத்து களமிறங்கும் புதிய துடுப்பாட்ட வீரர் ஓட்டங்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு புதிதாக களமிறங்கி இருக்கின்ற வீரர் அடித்து காட்டுவார். பார்க்கலாம். இதோ விதுஷா 16th ஓவரை வீசுகின்றார். இது அவருடைய இறுதி ஓவர். பவுன்சர் பந்து மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையின் எத்தனையாவது ஜனாதிபதி ஆவார்? 5, 6, 7, 8. அக்கீல் புதிதாக துடுப்பெடுத்தாட களமிறங்கி இருக்கும் வீரர் மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையின் எத்தனையாவது ஜனாதிபதி ஆவார்? 14 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணி. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். 6 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் ஒரு ஓட்டம். நிறைவில் 15 ஓட்டங்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு அகில் ஒரு ஓட்டத்துடன் ஆட்டமிழக்காமல் துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கின்றார். அர்காம் மறை ஒரு ஓட்டத்துடன் இறுதியாக ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். விதுஷா மிக அபாரமாக பந்து வீசி இருக்கின்றார். 4 ஓவர்கள் பந்து வீசி ஓட்டம் எதையும் வழங்கவில்லை. 2 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றி இருக்கின்றார். பந்து வீசுவதற்காக லக்ஷ்மி தனஞ்செயன் களமிறங்குகின்றார். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் மிகுந்த விறுவிறுப்பு, இரண்டு அணிகளும் மிக அழுத்தமாக இருக்கின்றன. பார்க்கின்ற உங்களுக்கும் கூட அந்த டென்ஷன் இருக்கின்றது. யார் வெற்றி பெற்றுக் கொள்வார்கள் பார்க்கலாம். இன்னும் 4 ஓவர்கள் இருக்கின்றன. இதோ 17th ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. பால் பாயிண்ட் பெண்ணினை கண்டுபிடித்தவர் யார்? யோக்கர் பந்து பீரோ ஃப்ரதோஸ், போட்டமன் பிரதர்ஸ், ஃபிசக் பிரதர்ஸ், வரிதே பிரதர்ஸ். பால் பாயிண்ட் பெண்ணினை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார் அகில். ஓட்டமன் பிரதர்ஸ் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஹீரோ பிரதர்ஸ் சரியான பதில். ஆட்டம் இழக்கின்றார். மூன்று ஓவர்கள் மீதம் இருக்கின்றன. 8 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து துடுப்பெடுத்தாடுவதற்காக அசோக் குமார் சந்தோஷ் களமிறங்குகின்றார். கொழும்பு D.S.Senanayake கல்லூரி சார்பாக காணப்படும் 1, 2, 4, 8 தெரிவு செய்திருக்கின்றார். லட்சுமி பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். இதோ 19th ஓவர் வீசப்படுகின்றது. போட்டியின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு பந்து ஜோக்கர் பந்து. பின்வருவனவற்றில் கொழும்பு 12 என்று அஞ்சல் குறியீடு கொண்டு அறியப்படும் நகர்ப்பகுதி எது? கொட்டாஞ்சேனி, மட்டக்குழி, புறக்கோட்டை, புதுக்கடை. சந்தோஷ் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் வீரர் 6 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். புதுக்கடை என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பந்தில் ஓட்டங்கள் பெற்றால் D.S.Senanayake கல்லூரிக்கு வெற்றி. விக்கெட் விழுந்தால் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணிக்கு வெற்றி. இறுதிப் போட்டிக்கு செல்ல போகின்ற அணி எது? அரையிறுதிப் போட்டிக்கான உரித்தான விறுவிறுப்பு இந்த போட்டியிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாற்காலிகளின் நுனியில் நீங்கள் இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மிகப்பெரியதொரு அழுத்தம், மிகப்பெரியதொரு விறுவிறுப்பு இந்த போட்டியில். இதோ
20th ஓவர் பந்து வீசப்படுகின்றது. லக்ஷ்மி பந்து வீசியிருக்கின்றார். ஆசியாவில் முதன்முறையாக நோபல் பரிசு வென்றவர் பவுன்சர் பந்து சி வி ராமன், ராஜீவ் காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், அன்னை தெரேசா. சந்தோஷ் 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஆசியாவில் முதன்முறையாக நோபல் பரிசை வென்றவர் யார்? ஒரு ஓட்டம் தெரிவு செய்யப்படுகின்றது. சி வி ராமன் என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். ஆட்டம் வென்றார் ரவீந்திரநாத் தாகூர். சரியான பதில். இந்த போட்டியில் இறுதிப்பந்தில் D.S.Senanayake கல்லூரி விக்கெட்டை இழந்ததன் காரணமாக ஒரு ஓட்டத்தினால் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி வெற்றி பெற்றுக் கொள்கின்றது. மிக விறுவிறுப்பான இந்த போட்டியின் வெற்றி மூலமாக இறுதிப் போட்டியில் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி தெரிவாகின்றது. 2013 குயிஸ் T20 இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற முதலாவது அணி கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி. D.S.Senanayake கல்லூரி அணி துடுப்பெடுத்தாடிய வேளையில் 20 ஓவர்களை முழுமையாக எதிர்கொண்டு 20 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்து நசீர் கூடுதலான 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜக்கி 4 ஓட்டங்கள், சந்தோஷ் 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் சஜானி 4 ஓவர்கள் 3 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். நல்ல ஆரம்பம். விவேகா 4 ஓவர்கள் 5 ஓட்டங்கள் 1 விக்கெட், அட்சாயினி 4 ஓவர்கள் 7 ஓட்டங்கள் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். அதே போன்று விதுஷா 4 ஓவர்கள் ஓட்ட எண்ணிக்கை 0, 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். இறுதியாக பந்து வீசிய லக்ஷ்மி 4 ஓவர்கள் 5 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றிக் கொண்டார். முதலில் தொடுபடுத்தாடிய கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி 20 ஓவர்களை முழுமையாக எதிர்கொண்டு 21 ஓட்டங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த போட்டியில் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி வெற்றி பெற்றிருக்கிறது. மீண்டும் பரிசளிப்பு வைபவத்தில் சந்திப்போம். குயிஸ் T20 2013 பவர்ட் பை ஐடியம். குயிஸ் T20 2013 பவர்ட் பை ஐடியம். விறுவிறுப்பான ஒரு போட்டியின் பரிசளிப்பு வைபவத்தில் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே பரிசளிப்பு வைபவத்தில் என்னுடன் இணைந்திருப்பவர்களில் முதலாம் அவர் விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள், ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர். அது மட்டுமல்லாமல் வெற்றிகரமான குயிஸ் T20 நிகழ்ச்சியின் உருவாக்குனர். இவருடைய எண்ணம் இப்பொழுது வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியினை உலகிற்கு தந்திருக்கின்றது. அதேபோன்று அவருக்கு அடுத்தபடியாக இருப்பவர் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியர் திரு கௌஷிகன் அவர்கள். அவரை தொடர்ந்து அடுத்ததாக இருப்பவர் கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியை திருமதி ஸ்ரீகரன் அவர்கள். பரிசளிப்பு வைபவத்தில் இப்பொழுது D.S.Senanayake கல்லூரி அணியின் தலைவர் ஷக்கி அவர்களை நாங்கள் இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். D.S.Senanayake கல்லூரி அணிக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. ஆசிரியர் திரு கௌஷிகன் அவர்கள் வழங்கி வைக்கின்றார். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியர் அவர்கள், இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது, அரையிறுதி போட்டி எப்படி இருக்கின்றது? நீண்ட வருத்தமாக இருக்கின்றது. ஆயினும் எங்களது அணி சிறப்பாக செயற்பட்டது. திறமைக்கு மேல் அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருக்கின்றது. எங்களுக்கு அது இல்லை என்று நினைக்கின்றேன். வெற்றி பெற வேண்டிய ஒரு போட்டியினை தோற்றிருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். வாய்ப்புகள் இருந்தன, வாய்ப்புகளை செயற்படுத்த தவறிவிட்டோம். இருப்பினும் நன்றாக செயற்பட்டோம். எங்களது அணிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ஆதரவாக இருந்த எங்களது அணி வீரர்களுக்கும் எங்கள் ஆதரவு அணிக்கும் மிக்க நன்றி. தோல்விகளை சந்தித்திராத D.S.Senanayake கல்லூரி அணி அடுத்தடுத்த 2 தோல்விகளை சந்தித்திருக்கின்றது. கடந்த குழுநிலை போட்டியில் ராயல் கல்லூரி அணியுடன் தோல்வியினை சந்தித்தது. இந்த போட்டியிலும் அந்த தோல்வி இது உங்களுக்காக இந்த போட்டித் தொடரை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்து போயிருக்கின்றது. அடுத்த சுற்றுக்கு வருகின்ற வேளை உங்கள் அணியை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இதைவிட சிறப்பான முறையை தயார்படுத்தி அனுப்புவோம். நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அபாரமாக பங்களிப்பினை இந்த போட்டித் தொடரில் வழங்கியிருந்தது கொழும்பு D.S.Senanayake கல்லூரி அணி. அடுத்து நாங்கள் இங்கே அழைப்பது கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியின் தலைவி ஷமிதினி அவர்கள். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணிக்கான சான்றிதழ்களை இங்கே இப்பொழுது வழங்கி வைக்கவிருக்கின்றார் ஆசிரியர் திருமதி ஸ்ரீகரன் அவர்கள். இறுதிப் போட்டிகள் வந்திருக்கின்றீர்கள், எப்படி இருக்கின்றது உங்கள் மனநிலை?
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நான் டீம் மெம்பர்ஸுக்கும் டீச்சர் இன்சார்ஜுக்கும் சேரிங் டீமுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். டீச்சர் இன்சார்ஜும் சேரிங் டீமும் 12th வீரர் போல் எங்களோட இருந்த எப்போவுமே எங்களோட இருந்தவர்கள். அவைக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கலப்பட்டிருக்கேன். அதே நேரம் D.S.Senanayake College கீர்த்தி ரதீசனுக்கு எங்களோட அணி சார்பாக ஆழ்ந்தான தாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கஷ்டப்பட்டு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இலகுவாக இந்த வெற்றி கிடைக்கவில்லை. இறுதிப் போட்டிக்கு செல்கின்ற வேளையில் எவ்வாறு தயார்படுத்தல்களை செய்ய போகின்றீர்கள்? நிச்சயமாக எவ்வளவு எங்களால் முடியுமோ அவ்வளோ செய்யும். ஆனால் இந்த இடத்துல நான் இன்னொரு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் உண்மையாக ப்ராக்டிஸ் செய்ததை விட எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய கோஆர்டினேஷன் இருந்தது இந்த டீமுக்கு. அதான் நாங்கள் இவ்வளவு இடத்துக்கு வந்து நாங்கள் அதையும் நாங்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இறுதிப் போட்டி எவ்வாறு அணியை தயார்படுத்த போகின்றீர்கள் அடுத்த கட்டத்துக்கு? அதே கோஆர்டினேஷன் அதுலேயும் தொடரும். நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான முறையில் வாழ்த்துக்கள். அடுத்ததாக பெஸ்ட் சியரிங் டீம், சிறந்த ஆதரவு அணி, இரண்டு அணி வீரர்கள் வீராங்கனைகள் உட்பட பார்வையாளர்களும் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டிருந்தார்கள். இருப்பினும் இன்றைய போட்டியில் சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள் என்ற அடிப்படையில் பெஸ்ட் சியரிங் டீம் தெரிவு செய்யப்படுகின்றது. கொழும்பு D.S.Senanayake கல்லூரி. சிறந்த ஆதரவணியாக D.S.Senanayake கல்லூரி அணி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள் வழங்கி வைத்திருந்தார். அடுத்து இந்த போட்டியின் சிறந்த வீரர் அல்லது வீராங்கனை அணியின் பங்கில் மிக முக்கியமாக, இந்த போட்டியில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் யார்? இரண்டு அணி பக்கமாகவும் ஓட்டங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன, விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் வெற்றியின் பங்கு என்ற காரணத்தினால் ரம்யா கொழும்பு ராமநாதன் இந்த மாதிரி கல்லூரி சார்பாக சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகின்றார். துடுப்பாட்டத்தின் போது 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக 16 ஓட்டங்களை பெற்று நல்ல ஆரம்பத்தினை அணிக்காக வழங்கியிருந்தவர் ரம்யா. உங்களுடைய நிதானம், உங்களுடைய ஓட்டங்கள் அணியின் வெற்றிக்கு ஒரு பங்காக அமைந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் எவ்வாறு துடுப்பெடுத்து முடிந்தது? காரணம் கூறப்போனால் எங்கள் பயிற்றுவிப்பாளர் திரு கௌசிகன் அவர்கள், கௌசிகன் ஆசிரியர் அவர்கள் தான் எங்களுக்கு இத்தகைய நிதானத்தை கற்றுக் கொடுத்தார். மேலும் எங்கள் அணியின் தலைவி மற்றும் எங்கள் குழுவின் ஒற்றுமை தான் இதற்கு காரணம் என்று நினைக்கிறேன். அத்துடன் எங்கள் குழுவின் ஆதரவு அணி எங்களுக்கு அளித்த ஆதரவே காரணம் என்று தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்த போட்டி இன்னும் ஒரு மாபெரும் போட்டியாக உங்களுக்கு அமைய போகின்றது. இறுதி போட்டி, இந்த போட்டிக்காக செல்கின்ற வேளையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையாக நீங்கள் எவ்வாறான தயார்படுத்தல்களை இன்னும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்? இந்த முறை விட்ட தவறுகளை அடுத்த முறை நான் விடக்கூடாது என்று எண்ணுகிறேன். அது கண்டிப்பான ஒரு தேவையாக இருக்கின்றது. என் குழுவுக்கான ஒற்றுமைக்கும் நான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே சிறப்பாக துடுப்பாட வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதிப் போட்டி சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குயிஸ் டி20 நிகழ்ச்சியின் 2014 ஆண்டிற்கான விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். குயிஸ் T20 இலக்கம் 16-42 ஒழுங்கை வெள்ளவத்தை கொழும்பு 6 என்ற இலக்கத்திற்கு உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வையுங்கள். நீங்களும் உங்கள் பாடசாலையும் கூட அடுத்த வருடத்துக்கான 2014 ஆண்டிற்கான தொடரில் பங்கு பெற்ற முடியும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த போட்டி பற்றிய மேலதிகமான தகவல்களை நீங்கள் வீரகேசரி பத்திரிகையில் அறிந்து கொள்ள முடியும். போட்டியின் தினங்கள், போட்டியின் முடிவுகள் என்பனவற்றை அறிந்து கொள்ள முடியும். அதேபோன்று எங்களுடைய பிரத்யோக ஃபேஸ்புக் பக்கம் இருக்கின்றது. facebook.com/quiz T20 என்பது எங்களுடைய பக்கம். உங்களுடைய புகைப்படங்கள், போட்டிகள், அட்டவணைகள், எல்லா விடயங்களும் புகைப்படங்கள் அடங்கலாக உங்களுக்காக அங்கே காத்திருக்கின்றன. யூடியூப்பில் நீங்கள் போட்டிகளை பார்க்க முடியும். youtube.com/quiz T20 என்பது எங்களுடைய பிரத்யோகமான பக்கமாக இருக்கின்றது. www.sportscolumn.com செய்திகளையும் தகவல்களையும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. குயிஸ் T20 போட்டி பற்றிய தகவல்களையும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் 2nd அரையிறுதி போட்டியில் சந்திப்போம். இது குயிஸ் T20 2013 powered by IDM. நன்றி, வணக்கம்.